ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க கூட போயில் தென்னரசு பேசுறேன். குடும்பத்தார் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். வாழ்க்கையில கடைபிடிக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் பத்தி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறா விரும்புறேன். அப்படி என்ன நல்ல விஷயம் அப்படின்னா, அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி அம்மனை வழிபடுவது மிக மிக சிறப்பு. மதுரையில் அமைந்துள்ள மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சென்று வருவது மிக மிக சிறப்புன்னு ஒவ்வொரு குடும்பத்தாரையும் நான் வணங்கி கேட்டுக்கிறேன். அதாவது மீனாட்சி அம்மனை நீங்கள் மனம் உருகி வேண்டிக்கிட்டீங்கன்னா உங்கள் நினச்ச காரியம் நிச்சயம் நிறைவேறும். அதாவது வந்துட்டு மதுரையை ஆளுகின்ற மதுரை மீனாட்சி அம்மன் சொக்கநாதரை நீங்கள் வந்து மனம் உருகி வேண்டிக்கிட்டீங்கன்னா உங்கள் நினச்ச காரியம் நிச்சயம் நிறைவேறுன்னு ஒவ்வொரு குடும்பத்தாரையும் நான் வணங்கி கேட்டுக்கிறேன். அதாவது வந்துட்டு எப்பொழுதுமே நினச்சிக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி மீனாட்சி திருக்கல்யாணம் நடக்கும் அந்த காலகட்டங்களில் நீங்கள் வந்துட்டு சுவாமி படத்துக்கு முன்னாடி நீங்கள் பூஜைகள் செஞ்சு, அதே மாதிரி மீனாட்சியின் சொக்கரம் திருமணம் செய்கின்ற நேரத்தில் நீங்களும் உங்கள் மாங்கல்யத்தை மாற்றிக்கிட்டீங்கன்னா மிக மிக சிறப்பு. அதாவது வந்து தெய்வங்கள் திருமணம் செய்த நாளன்று நீங்களும் மாங்கல்யத்தை மாற்றிக்கிட்டீங்கன்னா உங்கள் மாங்கல்ய பாக்கியம் நீடிக்கும், உங்கள் கணவருக்கு ஆயுள் நீடிக்கும். ஆகையால் அருள்மிகு மீனாட்சி அம்மனை நீங்கள் எப்பொழுதுமே மனசில் நினச்சிக்கிட்டே இருக்கணும். அதாவது நீங்கள் எப்பயுமே நீங்கள் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு அடிக்கொரு தடவை சென்று வருவது மிக மிக சிறப்புன்னு ஒவ்வொரு குடும்பத்தாரையும் நான் வணங்கி கேட்டுக்கிறேன். அதாவது வந்து அதாவது ஆற்றுல அழகர் இறங்குவார், கோடிக்கணக்கான மக்கள் வந்து பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க குறைகள்லாம் தீரும், அதே மாதிரி அவங்க பிரச்சனைகள்லாம் தீரும். ஆகையால் வந்துட்டு அழகரை பார்க்க வர்றாங்க. அதாவது மீனாட்சி திருக்கல்யாணம் மிகவும் சிறப்பாக நடத்துவாங்க. ஆகையால் நீங்கள் எப்பொழுதுமே அருள்மிகு மீனாட்சி அம்மனை மறந்துடாதீங்க. நீங்கள் வாழ்க்கையில் அதாவது மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போய் அதாவது அம்மனுக்கு எல்லா விதமான மாலைகளுமே உகந்தது தான். அதே மாதிரி நெய் விளக்கு போடலாம், தேங்காய் பழம் வச்சு நீங்கள் மீனாட்சி அம்மனை மனம் உருகி வேண்டிக்கிட்டீங்கன்னா உங்கள் நினச்ச காரியம் நிச்சயம் நிறைவேறும். அதே மாதிரி தீராத பிரச்சனைகள், அதே மாதிரி குழந்தை பாக்கியம், அதே மாதிரி சீக்கிரம் திருமணம் நடைபெறலை அப்படின்றவங்கெல்லாம் தயவுசெய்து மதுரை மாநகரத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ மீனாட்சி அம்மன் திருக்கோயிலுக்கு சென்று வருவது மிக மிக சிறப்புன்னு ஒவ்வொரு குடும்பத்தாரையும் நான் வணங்கி கேட்டுக்கிறேன். அதாவது நிறைய பேருடைய பிரச்சனைகள் தீர்ந்துடும். நீங்கள் வந்து மீனாட்சி அம்மனை நேரில் நீங்கள் போய் மன உருகி நீங்கள் வேண்டிக்கிட்டீங்கன்னா உங்கள் நினச்ச காரியம் நிச்சயம் நிறைவேறும். கோடிக்கணக்கான மக்களுக்கு வந்துட்டு அவங்க கோரிக்கைகள்லாம் நிறைவேறிக்கு. ஆகையால் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், தயவுசெய்து நீங்கள் மதுரை மாநகரத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ மீனாட்சி அம்மன் திருக்கோயிலுக்கு நீங்கள் ஒவ்வொரு குடும்பத்தாரும் குடும்பத்தோடு சென்று நீங்கள் தேங்காய் பழம் வச்சு மாலைகள் அணிவிச்சு நெய் விளக்கு போட்டு மீனாட்சி அம்மனை நீங்கள் வேண்டிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நினச்ச வரம் கிடைக்கும். அதே மாதிரி உங்கள் மனசில் நினச்சதெல்லாம் நடக்கும். குடும்பத்தில் குதுகுலம் தான். அதே மாதிரி உங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது தீர்ந்துடும். அதாவது வந்து உலகத்தில் உள்ள எல்லா மக்களுமே அதாவது வந்து மீனாட்சி அம்மன் வந்து கோயிலுக்கு வந்து மீனாட்சி அம்மன் அருள் பெற்றுட்டு போகிறாங்க. அதே மாதிரி நமது பாரத பிரதமர் மோடி அவர்களுமே மீனாட்சி அம்மன் திருக்கோயிலுக்கு வந்து சுவாமி தரிசனம் பண்ணிட்டு போயிருக்காரு. ஆகையில் எல்லா மக்களுடைய பிரச்சனைகளை அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி அம்மன் தீர்க்குறாங்க. தயவுசெய்து சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் நிறையா இருந்துச்சுன்னா தயவுசெய்து சொல்கிறேன், மதுரை மாநகரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ மீனாட்சி அம்மன் திருக்கோயிலுக்கு போயிட்டு வர்றது மிக மிக சிறப்புன்னு ஒவ்வொரு குடும்பத்தாரையும் நான் வணங்கி கேட்டுக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருகில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வரும். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் பதிலளிக்கிறேன். யூடியூப் பேஸில் கூட கோவில் தென்னரசுன்னு சர்ச் பண்ணிங்கனாலே நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வரும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.